ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல் பியூ டிஃபைனிங். இன்றைக்கி வந்து ஒரு கெட் ரெடி வித் மீ வீடியோ தான். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் இருந்ததுங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து கிளம்பணும்னு பிளான் பண்ணிட்டேன். ஸோ சரி, ஃபுல் மேக்கப் தானே போட போகிறோம், அதை வந்து வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் ரெக்கார்ட் ஆரம்பிச்சாச்சு. அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக நான் ஐலுக்கில் வந்து பண்ணலாம். அண்ட் தென் நிறைய வைரல் ஹேக்ஸ் எல்லாம் பார்த்துருந்தேன். அதில் ரெண்டு வைரல் ஹேக் ட்ரை பண்ணேன். அதோட அவுட்புட் எப்படி இருக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோட எண்டு வரைக்கும் மறக்காமல் பாருங்கள். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மேக்கப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்கின்னை வந்து கொஞ்சம் பட்டி டிங்கரிங் வேலையெல்லாம் பார்க்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணும். மிஸ்லர் வாட்டர் வச்சு கிளென்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணுறது ஒரு சிரம் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ என் ஸ்கின் வந்து கொஞ்சம் இப்போ நான் வந்து பயங்கரமாக டேக் கேர் பண்ண ஆரம்பிச்சுக்கிறேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் கண்டிப்பாக எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமால்னி க்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீம். இப்போ உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருந்தால் டெஃபினட்டாக கண் மூடி இதை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஸ்கின்னை வந்து செம்ம ஹைட்ரேட் ஆக்கி சூப்பராக சாஃப்ட் அண்ட் சப்ளை ஆக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா ரீசெண்டாக வந்து மிரபலோட ஒரு ஃபோமிங் ஸ்னெயில் ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணுறேன். அது கரெக்டாக என்னோட சீக் ஏரியாவில் மட்டும் அப்படியே ட்ரைனஸ் கிரியேட் பண்ணிடுது. தொடுறதுக்கே ஒரு மாதிரி ஐயோ அப்படின் மாதிரி இருந்தது. அதை சரி பண்ணுறதுக்கு இந்த மாய்ஸ்சரைசிங் க்ரீம் போட்டு என் முகத்தை வந்து சரி பண்ணிட்டுருக்கேன். என் ஃபேமிலியில் வந்து என்னது இங்கெல்லாம் வந்து கருப்பாக இருக்குது, அங்கெல்லாம் கருப்பாக இருக்குதுன்னு நம்மளை வந்து நமக்கே ஃபீல் ஆகலைனாலும் சொந்தக்காரங்க பந்தக்காரங்கெல்லாம் வந்து பார்க்கும்போது நம்மளை வந்து நாக்கில் பல்லு படுற மாதிரி பேசிட்டு போயிடுறாங்களா அப்படின்னு நமக்கு தோணா து கூட தோண வைக்கிறதெல்லாம் இந்த சொந்தக்காரங்க தாங்க. அந்த அவங்க அந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து சொல்லி சொல்லி என் லிட்டில் ஹார்ட் வந்து காயப்பட்டனால மறுபடியும் அதுக்கு வந்து கேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சன்ஸ்க்ரீன்லாம் வந்து ரெகுலராக போட்டுக்கிறேன். அதுக்கு வந்து யூஸ் பண்ணுறது ஒரு சன்ஸ்க்ரீன் வந்து போட்டேன். நெக்ஸ்ட் வந்து லாக்மே பிளரோட ப்ரைமர் வந்து போட்டுக்கிறேன். இது வந்து நல்ல ஒரு பிங்க் டோன் கொடுக்கும், நம்ம ஸ்கின்னுக்கு செம்மையாக இருக்கும், நல்லா பிரைட்டாக காட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரைமர் அப்படின்னு நான் வந்து சொல்வேன். ஸோ அதையும் என் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கலர் கரெக்ஷன் பண்ணுறேன். கலர் கரெக்ஷன் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. நம்மளுக்கு தான் டார்க் சர்க்கிள்ஸு பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் அதுவும் நெத்தியில எல்லாம் இருக்குது. அதை சரி பண்ணுறதுக்கு அந்த ஆரஞ்சு கரெக்டர் வச்சு சரி பண்ணுறேன். அந்த இந்த ஆரஞ்சு கரெக்டர் வச்சு சரி பண்ணால் நம்ம வந்து ஃபவுண்டேஷன் போடும்போது கருப்பாக தெரியாது, அதுதான் அந்த ரீசனு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோட இலுமினேட்டிங் ப்ரைமர் அப்படின்னு ஒன்று புதுசாக வாங்கினேன். அதை வந்து ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். சரி இப்போ வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி ஃபஸ்ட்டு பம்ப் வந்து ட்ரை பண்ணி அது கூட வந்து ஸ்மாஷ் பாக்ஸோட ஒரு ஃபவுண்டேஷனை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து லைட்டாகவும் இருக்கும், அதே மாதிரி செம்மையாகவும் இருக்கணும், க்ளோயிங்காக இருக்கணும். அதுவும் ஈவினிங் லுக் இல்லையா, வேறு லெவலில் இருக்கணும்ல. அதனால ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி என் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுற ப்ரஷ் வச்சு. ஸோ ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணோடனே நம்ம ஃபவுண்டேஷனை வந்து லாக் பண்ணுறதுக்கு பவுடர் வச்சு செட் பண்ணோம். அது காம்பாக்ட் பவுடர் யூஸ் பண்ணிடுறேன், எல்ஏ கேர்ளோட காம்பாக்ட் பவுடர். அடுத்தது ஃபேஸ் வந்து கொஞ்சம் அதை ஷேப்புக்கு கொண்டு வரதுக்கு நம்ம வந்து இந்த லாக்மேயோட ஹைலைட் அண்ட் கான்டோர் இருந்தது, அதை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட சப்பி ஃபேஸை வந்து கான்டோர் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும், அதாவது தின்னாக காமிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஐலுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹூடா பியூட்டியோட ரோஸ் கோல்ட் பேலட் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ட்ரான்சிஷன் ஷேடாக ஒரு ப்ரௌன் ஷேடு வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு டார்க் மரூன் கலர் ஷேடு எடுத்துகிட்டு அவுட்டர் கார்னர்ஸில் வந்து கொடுத்து நல்லா பிளெண்ட் 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 பண்ணியாச்சு. அப்புறமேட்டு என்னோடய ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ் வந்து ஃப்ரம் த பிராண்ட் வந்து மூன் குட்னஸ், ஓகேங்களா. இது வந்து ஒரு இன்ஸ்டா பேஜு வெப்சைட் ஆக்சுவலாக. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நான் எதிர்பார்த்தது ஒன்று, ஆஸ் யூஷுவல் எனக்கு கிடைச்சது ஒன்று. நான் அவங்கெல்லாம் போட்டு பக்கா ஃபிட்டிங்கில் வந்து வேற லெவலில் வந்து காமிக்கிறாங்க, எனக்கு கிடைச்சப்போ சும்மா தொலபுல தொலபுலன்னு இருந்தது. சைஸ்லாம் பர்ஃபெக்டாக தான் கொடுத்தேன், பட் எனக்கு அதோட ஸ்டிச்சிங்கும் பிடிக்கல, ஃபிட்டிங்கும் சரியில்லை, ஒரு மாதிரி இருந்தது. இதுக்கு இவ்வளோ விலையா அப்படின் மாதிரி தோணுச்சு. சரி போ. அண்ட் அதுவும் ஆக்சுவலாக இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது கிடைக்கிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட எனக்கு நான் நவம்பரில் வந்து இதை ஆர்டர் பண்ணேன், எனக்கு கிடைச்சது வந்து மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் தான் வந்து கிடைச்சது. அப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதத்துக்கு மேலே, நான் டிசம்பர் ஜான்வரி ஃபெப்ரவரி மூணு மாதம் ஆயிடுச்சுங்க இந்த ட்ரெஸ்ஸு கிடைக்கிறதுக்கு. இதை நான் பக்கத்து கடையிலேயே எனக்கு தேவையானதை போய் வாங்கிட்டு வந்துடுவேன் அந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு. பட் எனக்கு ஆக்சுவலாக இந்த ட்ரெஸ்ஸோட ஸ்டிச்சிங் வந்து பிடிக்கல. அண்ட் ஸோ நாட் ஒர்த் த வெயிட்டும் அண்ட் த மணி டூ அப்படின் மாதிரி ஃபீல் ஆச்சு. ஓகே ஃபைன். ஐப்ரோஸ் எல்லாம் வந்து ஃபில்இன் பண்ணிக்கிறேன். கிட்டே வந்து ஒரு ப்ளூ ஹிண்ட் வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸஸோட ப்ளூ கலர் காஜல் வச்சு கீழே வந்து வாட்டர் லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து என்ன பண்ணுறேன்னா ஃபுல்லாக டைட் லைன்லாம் பண்ணி அதாவது காஜல்லாம் வந்து வச்சுட்டு அதை வந்து செட் பண்ணி விட்டுறேன். மேக்கப் ஃபார் எவரோட கிளிட்டர்ஸ் வச்சு நான் வந்து அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து ஃபாலோ சேர்ந்தது அதெல்லாம் வந்து கொஞ்சம் லைட்டாக ஃபேன் ப்ரஷ் வச்சு டஸ்ட் ஆஃப் பண்ணிடுறேன்.
கொஞ்சம் ஒரு நேச்சுரல் லுக்கில் கொண்டு வரதுக்கு இந்த ப்ளஷ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரீசெண்ட் டைம் அப்சஸ்ட் வித் த ப்ளஷ் ட்ரெண்ட். அண்ட் தென் லாஸ்ட்டாக என்னோடய ஃபேவரட் ஹைலைட்டர் மேபிளினோட ஹைலைட்டரை வச்சு ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த ஃபேஸில் அந்த லைட்டெல்லாம் படுற இடத்துல அப்படியே ஜிக் ஜிகின் டால் அடிக்கிற மாதிரி இந்த ஹைலைட்டர்ஸை வச்சு அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வைரல் ஹேக் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐப்ரோ வந்து லிப் லைனராக வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஏதாச்சும் ஒரு லிப் காம்போ வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ரௌன் ஐப்ரோ பென்சிலை வச்சு லைன் பண்ணிவிட்டு அப்புறம் இது வந்து பயோட்டிக்கோட ஒரு நல்ல செர்ரி ரெட்டான ஒரு லிப்ஸ்டிக்கு. ஸோ அதை வந்து லிப்பில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போவே காம்பினேஷன் வேற லெவலில் வந்துச்சு. ஆக்சுவலாக இந்த லிப்ஸ்டிக் என்ன ஷேடு அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. இப்படி தான் நான் பல ஷேட்ஸும் வந்து ட்ரை பண்ணுறேன். நானாக ஏதாச்சும் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி லிப் கலர் காம்போ வந்துடுது. ஸோ எனக்கு இதோட அவுட்புட் பிடிச்சிருந்தது அந்த ட்ரெஸ்ஸுக்கும் வந்து பர்ஃபெக்டாக செட் ஆன மாதிரி இருந்தது. அண்ட் தென் ஒரு மேக்கப் ஃபிக்ஸரை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நான் இந்த இடத்துல வந்து ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் மஸ்காரா போடுறதா இருந்தால் ஃபஸ்ட்டே வந்து மேக்கப் ஃபிக்ஸரை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மஸ்காரா போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இஃப் அட் ஆல் அது வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா இல்லைனாலும் கலைஞ்சு அதாவது மித்த ஃபேஸ்லலாம் எந்த இடத்துலையும் படாது, ஸ்மஜ் ஆகாது. அதுக்கு இந்த டெக்னிக்கை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இப்போ நான் வந்து இப்போ இந்த வைரல் ஹேக்கும் இப்போ தான் வந்து ட்ரை பண்ணுறேன். நம்மளுக்கு வந்து இப்போ லேஷஸ் வைக்க பிடிக்கல, எனக்கு வந்து லேஷஸ் வைக்க பிடிக்கவே பிடிக்காது. நான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு கன்சீலர் இருக்கு இல்லையா, கன்சீலர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். லிக்விட் கன்சீலர் எடுத்து அந்த லேஷஸில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பவுடர் வச்சு அதை செட் பண்ணிவிட்டு கொஞ்சம் காயறதுக்கு டைம் விட்டுட்டு அண்ட் தென் மஸ்காரா வச்சு கோட்ஸ் கொடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஜமாக லேஷஸ் வச்ச ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்குது. ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் தென் சரி ஹேர் ஸ்டைல் வந்து நிறைய பேர் வித்தியாச வித்தியாசமாக ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லுவீங்க. எனக்கு பிரைட்ஸ்க்கு வந்து ட்ரை பண்ணும்போது வேறு லெவலில் வந்து கிடைக்கும். ஆனால் என்னோடய லாங் ஹேருக்கு எனக்கே ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அது வந்து ப்ராப்பராக ஆங்கிள் பண்ணி எடுத்து காட்டுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் டெஃபினெட்லி நான் வந்து இனிமேல் ட்ரை பண்ணுறேன், நிறைய வந்து கொண்டு வரேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு பின்னல் மாதிரி பின்னிட்டு அந்த பின்னலுக்கு இடையில வந்து ஒவ்வொரு செஸ்ட்டு ஒவ்வொரு செக்ஷனாக ஆஃப் ஹேர் ஃப்ரண்ட்டில் இருக்கிறதெல்லாம் வந்து அதுக்கு வந்து பாஸ் த்ரூ பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணும் போது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹேர் ஸ்டைல் கிடைக்கும். அண்ட் ஃப்ரண்ட் வேரியேஷனும் வேறு லெவலில் இருக்கும். ஈஸி தான், பட் இட் நீட்ஸ் ப்ராக்டிஸ். ஓகேங்களா, செல்ஃப் ப்ராக்டிஸ் இருந்தால் செம்ம ஈஸியாக பண்ணிடலாம். அண்ட் தென் நான் வந்து ஆக்சுவலாக கரெக்டாக இது வந்து ரொம்ப கிளம்ஸியாக இருந்தது, ஐயோ நீங்களும் சேர்த்து கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்கன்னு சொல்லிட்டு அந்த கொடுமையை வந்து நான் காமிக்காமலே விட்டுட்டேன். ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. பட் இப்போதைக்கு ஏதாவது செட் பண்ணேன் அப்படின் மாதிரி பில்டப் கொடுத்துட்டு பின்ன வச்சு செக்யூர் பண்ணிட்டேன். எனக்கு சொல்லும் போதே சிரிப்பு வருது, ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. பட் இருந்தாலும் இதுதான் நடந்த ஒரு நிதர்சனமான உண்மை. ஓகேங்களா, ஸோ பின் பண்ணிவிட்டு அப்புறம் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் பேண்ட் போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு கிளிப்பை வச்சு செக்யூர் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இந்த சைடில் வந்து ஹேர் ஸ்டைல் போட்டோடனே சரி பின்ன வச்சு செக்யூர் பண்ணோடனே ஃப்ரீ ஹேர் போட்டால் வேறு லெவலில் இருந்தது. சான்ஸே இல்லை, எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் நம்ம ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், சொந்த நாலு பேர் வருவாங்க, சொந்தக்காரங்கெல்லாம் வந்து நின்று கரெக்டாக யார் முன்னாடி பேசக்கூடாதுன்னு நினைப்போம். அவங்க முன்னாடியே வந்து என்னம்மா முடியை வந்து பின்னி போட்டு வந்தால் என்ன, பூ வச்சுட்டு வந்தால் என்ன, இல்லைனா வந்து பாரு இப்படி விரிச்சு போட்டுட்டு வந்திருக்கா அப்படின்னு அவங்க பேசிடக்கூடாது. பேசுவாங்க, பேசினாலும் நமக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி நம்ம முன்னாடி தனியாக கூப்பிட்டு சொன்னாலும் பிரச்சனை இல்லை, எல்லோரும் கேட்கும் மாதிரி சொல்லும் போது நமக்கு மாதிரி ஒரு மாதிரி இருக்கும், ஐயோ ஏண்டாப்பா இங்கே சொல்கிறீங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரிலாம் அனுபவிச்சிருக்கீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் ஹைஃபை போட்டுக்கலாம். வாங்க ஹைஃபை போட்டுட்டு உங்கள் சோக கதையும் ஏன் சோக கதையும் சேர்ந்தே நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும். அதனால் நான் வந்து ஆல்ரெடி பிளான் பண்ணிவிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு செக்யூர் பண்ணியாச்சு. அப்படியே அதுக்கு மேலே கிளிப்பும் போட்டாச்சு. போட்டு முடிச்சுட்டு அப்படியே எனக்கு லுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட்டு ட்ரெஸ்ஸு மட்டும் ஒரு மாதிரி அன்இீஸியாக தான் இருந்தது. ஆனால் பட் இருந்தாலும் பரவாயில்ல, காசு கொடுத்து வாங்கியாச்சு இல்லை போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் போட்டாச்சு. ஏன்னா அவருக்கு வந்து அவரோட கார்டில் தான் வந்து புக் பண்ணேன்னா இந்த ட்ரெஸ்ஸு. அப்புறம் அவருக்கு முன்னாடியே சொன்னேன்னா வச்சுக்கோங்களேன், அவர் வந்து சொல்லுவார் தெரியும்ல அதான் ஆன்லைனில் ஏன் வாங்குறவா, நேர்லேயே போய் வாங்கலாம் அப்படின்னு அடுத்தர சொல்லிடுவாருன்னு சொல்லிட்டு ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி இந்த ட்ரெஸ்ஸே வந்து எதையும் சொல்லாமல் அப்படியே வந்து போட்டுக்கிட்டாச்சு.
இந்த மாதிரி சம்பவங்களும் நடக்கும் நிறைய விஷயங்கள் என் லைஃப்பில். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா நிறைய வீடியோஸ் தொடர்ந்து கண்டினியூஸாக பாருங்கள். நீங்களும் நானும் சேர்ந்து எல்லாமே வந்து நம்மளோட என்னோடய லைஃப் ஹேப்பனிங் உங்ககிட்ட வந்து ஜாலியாக ஷேர் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்தால் ஹைஃபை அடிச்சுக்கலாம், கீழே கமெண்ட் செக்ஷன்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எஸ், நான் கொஞ்சம் பியூட்டி ஷாட்ஸ்லாம் வந்து எடுத்துக்கிட்டேன். அண்ட் எப்படி இருக்குது இந்த லுக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஒப்பீனியனை வந்து தெரிவிங்க. அண்ட் இந்த ஒரு வீடியோ எப்படி போச்சு, லைவ்லியாக இருந்ததா, இந்த மாதிரி சேட் பண்ணட்டுமா அப்படின் மாதிரிலாம் உங்களோட சஜஷன்ஸும் வந்து கொடுங்க. ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இங்கே முடியுது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நல்ல நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் தென் டேக் கேர், டாடா, பை பை.